ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரிமீன் பொழிச்சது தான் நம்ம பார்க்க போகிறோம். கரிமீன் பொழிச்சதா? ஆமாம், கேரளாவில் வந்து எல்லார் வீட்லேயும் சரி, நிறைய ரெஸ்டாரண்ட்லேயும் சரி, இந்த மீன் வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த மீனில் மட்டும்தான் இந்த கரிமீன் பொழிச்சது வந்து நம்ம செம்ம டேஸ்ட் கொடுக்கும். வேறு வேறு மீனில் கூட நீங்கள் பண்ணலாம், பெரிய பெரிய மீனில் கூட பண்ணலாம், ஆனால் இந்த மீனில் பண்ணிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இது தமிழில் வந்து இந்த மீன் பேர் என்னன்னு எனக்கு தெரியல, மலையாளத்தில் வந்து கரிமீன் சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ இது எப்படி வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம், எப்படி வந்து இதை மசாலா போட்டிருக்கோன்னா ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். இப்போ வந்து நான் மசாலா தடவி வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து கோக்கனட் ஆயில் ஊற்றிருக்கேன், அதை ஹீட் ஆகிடுச்சு, மேலே கறியப்பில் போட்டிருக்கேன். இப்போ ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம வந்து இதை பொரிச்சிக்கலாம், ஓகேங்களா? இந்த ஒரு மீனே வந்து பார்த்திங்கன்னா 300 கிராம் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ வெயிட்டாக இருக்குது இந்த மீன். ஸோ சாப்பிடும் போது நிறைய சதம் இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டும் இருக்கும் இந்த மீன். ஸோ இந்த மீனில் வந்து நம்ம என்னென்ன மசாலா போட்டிருக்கோம் அப்படி தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த மீன் வந்து நல்லா கோடு போட்டுக்கோங்க, நீங்கள் வந்து க்ளீன் பண்ணும் போது கோடு போட்டால் மட்டும்தான் மசாலா நல்லா அதில் இறங்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள் மீன் பார்க்க. ஸோ கண்ணெல்லாம் அழகாக தெரியுது இல்லை பார்க்க? ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வா, அங்கேயும் நீங்கள் சமைச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலா வந்து நான் என்னென்ன போட்டிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். பூண்டு, சாம்பார் வெங்காயம் நம்ம வந்து எடுத்துக்கணும், ஓகேங்களா? ஸோ சாம்பார் வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து நான் வந்து கொஞ்சம் உரிச்சு வச்சுருக்கேன், அது செப்பரேட்டாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு. ஸோ பூண்டுமே வந்து சின்ன சைஸ் பூண்டாலும் ஓகே, பெரிய சைஸ் பூண்டாலும் ஓகே, பூண்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ பூண்டு, சாம்பார் வெங்காயம் வந்து எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்றது எடுத்துக்கோங்க, பூண்டு சாம்பார் வெங்காயம், ஓகேங்களா? போட்டுட்டு மிளகாத்தூள், நெக்ஸ்ட் வந்து குருமிளகு, கரம் மசாலா, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், அப்புறமேட்டு வந்து உப்பு, உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா பேஸ்ட் பதத்தில் வந்து நல்லா அரைச்சி எடுக்கணும். அரைச்சி எடுத்துட்டு இந்த மசாலா வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும், ஓகேங்களா? ஸோ இந்த மீனில் எல்லா பக்கமும் படுற மாதிரி, இந்த கோடு போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல எல்லா சைடும் படுற மாதிரி நல்லாவே இந்த மசாலா வந்து தடவி வச்சுக்கோங்க. ஒரு 1 ஹவர் ஊறினா கூட பிரச்சனையே இல்லை, நல்லா மசாலா செம்மையாக அதுக்குள்ளே இறங்கி நல்லா ஜூஸியாக ஆகிடும் நம்ம சாப்பிடும் போது, ஓகேங்களா? இப்போ இந்த மீனை வந்து நம்ம திருப்பி போட்டிருக்கோம், ஓகேங்களா? ஸோ திருப்பி போடும் போது நீங்கள் பார்த்து திருப்பி போடுங்க. ஸோ வந்து மேலெல்லாம் எண்ணெய் தெரிக்காத அளவுக்கு நீங்கள் பார்த்து திருப்பி போடுங்க, ஓகேங்களா? ஏன்னா மீன் வந்து செம்ம வெயிட்டாக இருக்கும், ஓகேங்களா? அதனால் நான் சொல்கிறேன். இப்போ வந்து மீன் வந்து நம்ம திருப்பி போட்டு பொரிக்கும் போது கருகி அந்த மாதிரி பொரிக்கக்கூடாது, அதாவது பாதி வெந்தும் பாதி வேகாத அளவுக்கு அந்த மாதிரி பொரிக்கணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனெல்லாம் எல்லாம் பொரித்து நம்ம வச்சாச்சு, அதே தவாவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாம்பார் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், இல்லை நீங்கள் சாம்பார் வெங்காயமே வேணும்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கறியப்பிலை போட்டுட்டு இந்த சாம்பார் வெங்காயம் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் நல்லா வதக்கும் போது எண்ணெயிலே, இந்த தேங்காய் எண்ணெயிலேயே நீங்கள் வதக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது பேர் தான் வந்து நம்ம பொலி, பொலி வந்து ரெடி பண்ண போகிறோம், ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து கரிமீன் வந்து பொரிச்சிட்டோம், இப்போ வந்து கரிமீன் வந்து எப்படி பொலி பண்ணலான்னு சொல்லி நம்ம வந்து மெத்தட் பண்ணுறோம். இப்போ நம்ம என்னென்ன ஊற்றிருக்கோம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கறிவேப்பிலை போட்டிருக்கேன், சாம்பார் வெங்காயம் போட்டிருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன், ஓகேங்களா? போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் வந்து நீங்கள் கரெக்டாக வதக்கிக்கோங்க. ஸோ நல்லா வதக்கிட்டேன், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன், ஓகேங்களா? ஸோ அது வந்து 1 ஸ்பூன் வந்து நம்ம இதில் வந்து போடணும், ஓகேங்களா? ஸோ நம்ம வெங்காயம் நல்லா வந்து கொஞ்சம் கோல்டன் கலர் வர அளவுக்கு நம்மளுக்கு வதங்கினாதான் அந்த புளியோட டேஸ்ட் வந்து மீனில் இறங்கும் போது செம்மையாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நம்ம இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் போட்டாச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த தேங்காய் எண்ணெயிலே வந்து இதை வந்து நல்லா வதக்கும் போது உண்மையாக சொல்கிறேன் செம்ம வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே இந்த பொலி ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். இப்போ வந்து மசாலா ஒன் பை ஒன்னாக போடலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன மசாலா போட்டிருக்குன்னா மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், மிளகாத்தூள். ஸோ மிளகாத்தூள் வந்து உங்கள் கிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ எங்கள் கிட்ட வந்து நாங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் இருக்குது, அது 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க, ஆனால் இதில் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தாங்க கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மிளகுத்தூள்,
ஓகேங்களா. மிளகுத்தூள் வந்து பவுட்ரு வச்சுருப்பீங்கள, அதுவுமே நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சோம்பு, சோம்பு தூள் கண்டிப்பாக வந்து இப்போ வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குது. ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி கூட அது கூட ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த எல்லாமே நம்ம போட்டாச்சு, ஸ்பைஸியான ஐட்டம் எல்லாமே போட்டிருக்கோம். இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம என்ன போட போகிறோம்னா கரம் மசாலா. ஸோ கரம் மசாலா நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள். ஸோ பெருங்காயத்தூள் வந்து நம்ம போடுறோம், போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு கடைசியில் பீட் மசாலான்னு சொல்லி ஒன்று விற்கும், அதுவுமே நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஸோ அது போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும். ஸோ இவ்வளோ வகை பொடி வகை நம்ம இதில் போட்டால் மட்டும்தான் அந்த பொலி வேறு லெவலுக்கு பொலி ஆகும். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து செம்ம டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து சால்ட்டு போட்டுட்டோம். சால்ட்டு போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ இந்த பச்சை வாடை, அதாவது இந்த மசாலாவுடைய ஒரு ஸ்மெல் இருக்கும் பார்த்தீங்களா, அது போகிற அளவுக்கு வந்து நம்ம வந்து நல்லா வதக்கிக்கணும். ஃப்ளேம் என்னென்னா கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க, ரொம்ப அடி பிடிச்சிட போது, அதனால் அதை பார்த்து செய்யுங்க. ஸோ ஃப்ளேம் வந்து நான் கம்மி பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வதக்கிக்கோங்க. காரம் எல்லா பக்கமும் பிடிக்கிற மாதிரி இருக்கணும், அந்த எண்ணெய் லைட்டாக மேலே பிரிஞ்சு வரணும். ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப நிறைய புளி போடக்கூடாது. ஓகேங்களா. ஒரே ஒரு தக்காளி, சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தாலும் ஓகே தான், ஃபைன். ஒரே ஒரு தக்காளி எடுத்துகிட்டு அந்த தக்காளி நல்லா உடச்சி உடச்சி விடுங்க. உடச்சி உடச்சி விட்டு அந்த நீரெல்லாம் அந்த மசாலையோட பட்டுட்டு எல்லாமே காரம் பட்டு நல்லா செம்ம ஸ்பைஸியாகணும். கொஞ்சம் நேரம் நம்ம ஒரு 5 minutes இதுக்கு ரெஸ்ட் கொடுத்து இது குக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி குக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு இன்னொரு விஷயம் நம்ம இதில் சேர்க்க போகிறோம், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய். தேங்காயை வந்து நீங்கள் துருவி அதை வந்து பால் எடுத்து அதையும் ஊற்றலாம். இல்லைன்னா செப்பரேட்டாக இப்போல்லாம் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வந்து கேட்டாலும் கிடைக்கிது. ஓகேங்களா. ஸோ அதை கூட நீங்கள் வந்து இதில் ஊற்றிக்கலாம். ஓகேங்களா. ஸோ உங்கள் அளவுக்கு, எனக்கு இந்த அளவு போதும், இந்த அளவுக்கு திக்னஸ்க்கு நான் ஊற்றிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இந்த திக்னஸ் அளவுக்கு நான் ஊற்றிட்டு நல்லா வந்து கலரி விட்டுக்கணும். கலரி கலரி நல்லா குக் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அந்த மேலே வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா திக்காக அது வந்து கிடைக்கணும். அப்போ தான் வந்து நம்ம இந்த பொலியோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஓகேங்களா. நம்ம சாப்பிடும்போது அந்த சதை, அந்த மீனோடு எடுத்து சாப்பிடும்போது இந்த புளி ஊற்றி சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் நம்ம சேர்க்க போகிறோம், இது சென்னையில் கிடைக்குதான்னு எனக்கு தெரியல, ஆனால் கேரளாவில் தான் நான் நிறைய இடத்துல இதை பார்த்துருக்கேன், சென்னையில் கிடைக்குதான்னு தெரியல. இது பேர் வந்து கொடம்புளின்னு சொல்லுவாங்க. இது வந்து மீன் குழம்புக்கெலாம் போடுவாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே எங்கே கிடைக்குதுன்னு எனக்கு சரியாக தெரியல. இது போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நம்ம மசாலா இந்த பக்குவ ஸ்டேஜுக்கு நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. ஓகேங்களா. வாழை இலையை வந்து நம்ம வந்து நல்லா கட்டன் ஷேப்பில் வந்து கட் பண்ணி அதை நல்லா வந்து ஹீட் பண்ணி நம்ம ஒரு பக்கம் அந்த சைடும் ஒரு பக்கம் இந்த சைடும் வச்சுருக்கோம். ஓகேங்களா. ஸோ மசாலாவை வந்து கீழே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மீனை தூக்கி நம்ம வச்சுட்டு திருப்பி மேலேயும் வந்து மசாலா வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். நாலு பக்கமும் நல்லா மசாலா வந்து இறங்கணும். இந்த மசாலா மட்டும்தான் நான் 4-5 மீனுக்கும் நான் எடுத்திருக்கேன். அப்போ அளவு நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் எத்தனை மீன் வாங்குறீங்களோ அத்தனை மீனுக்கு இந்த மாதிரி மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அந்த மசாலா வேஸ்டானால் கூட பிரச்சனை இல்லைங்க, சாப்பாடில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம், நீங்கள் கவலைப்பட வேணாம். ஓகேங்களா. ஸோ 4 பக்கம் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா. அந்த தலைக்குள்ளெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் தலையை தனியாக எடுத்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகா வேணும்னா வச்சுக்கலாம், வேணும்னா விட்டுடலாம், ஆனால் இப்போ வச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. அது ஒரு பக்கம் கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ மேலே வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து மெயினான வேலை என்னென்னா நம்ம எல்லாம் பண்ணி முடிச்சுருவோம், இதை பார்சல் பண்ணுறது தான் ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அதை வந்து எங்கள் அக்கா எப்படி பார்சல் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு நம்ம காமிக்க போகிறோம். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பார்சல் பண்ணி எடுக்கணும். அதுக்கு தான் வந்து நம்ம இலையை வந்து கொஞ்சம் ஹீட் பண்ண சொன்னோம். இலையை ஹீட் பண்ணாமல் நம்ம வந்து பார்சல் பண்ணோன்னா இலை வந்து கிழிஞ்சிரும். ஓகேங்களா. ஸோ இலையை ஹீட் பண்ணி நம்ம அழகாக 4 பக்கம் வந்து சாப்பாடெல்லாம் நம்ம எப்படி பார்சல் பண்ணுவோம் அந்த மாதிரி நம்ம வந்து பார்சல் பண்ணப்போம். இது வந்து பூ கட்டுற நார், இது கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும் உங்களுக்கு, சரிங்களா. அந்த பூ கட்டின நார் வச்சு நம்ம வந்து 4 பக்கம் வந்து இதை வந்து மெதுவாக, மீன் வந்து உள்ளே இருக்குங்க, அதனால் மெதுவாக வந்து
இது பண்ணிக்கோங்க. ஆனால் உடையாத அளவுக்கு இருக்கணும், வெளியில் வந்து மசாலா வந்து இறங்காத அளவுக்கு இருக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு பெரிய நான்ஸ்டிக் தவா எடுத்திருக்கேன், அதில் வந்து கோக்னட் ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம ஒரு நாலஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த நாலஞ்சுமே வந்து இந்த தவாவில் வச்சு நம்ம வந்து மெதுவாக ஹீட் பண்ணி திருப்பி திருப்பி போட்டு ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. ஹீட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப அதிகமாக ஹீட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இதுவாகிடும், அதனால் நீங்கள் பார்த்து ஹீட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு நாலு ரெடி பண்ணி வச்சுருக்கோம், நாலுமே வச்சு நம்ம ஹீட் பண்ணி எடுக்க போகிறோம். கண்டிப்பாக பாருங்கள், நீங்கள் வீட்டில் அந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா உண்மையாக சொல்கிறேன், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது வந்து நம்ம வந்து பார்க்கும்போது இது என்ன இவ்வளோ பெருசு அப்படின்னு நம்ம நினைப்போம், ஆனால் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஹீட் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே வந்து அந்த நார் போட்டு கட்டியிருந்தோம்ல, அதை வந்து எடுக்கும்போது பார்த்து எடுங்க, செம்ம சூடாக இருக்கும். ஸோ வந்து அதை பார்த்துக்கோங்க. நம்ம அதெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்துட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ஓப்பன் பண்ணி எடுக்க போகிறோம். ஓப்பன் பண்ணும் போதே செம்ம ஆசையாக இருக்குது, எப்படி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய ஹோட்டல்ஸ்லாம் வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்து அப்படியே கொடுத்துருவாங்க, நம்மக்கிட்ட தான் ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சு நம்ம ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும், செம்ம வைபாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் சந்தோஷமாக இருந்தது. நம்ம செஞ்சு நம்ம சாப்பிடும் போது பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து செம்மையாக வந்து அந்த மீன் வந்து உடையும் இல்லை, மசாலா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகி நல்லா வெந்து பாருங்கள் சதை பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சதை வந்து வந்திருக்கு பாருங்கள். அதுக்கு தான் இந்த கறிமீன் வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த கறிமீனில் நல்லா சதை இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் இருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் எங்கன்னா இந்த மீன் கிடச்சிச்சின்னா மிக்ஸ் பண்ணவே பண்ணாதீங்க, கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து சமைச்சு பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி டிஷ்லாம் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மசாலாவை தொட்டு நம்ம வந்து சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக என் வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். நேரில் மட்டும் இது கறிமீன் பொலி இல்லை, சாப்பிடவும் செம்ம அடி பொலியாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.